தர்பாரை பார்த்துட்டு படம் நடிச்சிருக்காரு பாரு படம் எப்படியா இருந்துச்சு இந்த வயசுல எங்கால எப்படி மூட நம்பிக்கைகளை மீண்டும் உருவாக்கியது எங்களுடைய சோ அவருடைய பத்திரிக்கை இப்படி பேசி முடிச்சிட்ட பிறகு இவர் வந்து என்ன பேசுறாருன்னா அந்த பத்திரிகையை வைத்திருப்பவன் தான் அறிவாளி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரூபா நோட்டில் லட்சுமி படத்தை போட்டா ரூபாயின் மதிப்பு உயரும்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக துக்கலாக படிச்சிருப்பார் இந்து மத கடவுளை இப்படி வந்து படிச்சுட்டாரு வீரமணி ஐயா நாப்பில் நான் சொன்னேன் அவர் இந்து மத கடவுளையோ படிக்கல என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க ஐயா கிருஷ்ணன் பக்தர்களை பார்த்து கேட்கிறேன் கடவுள் நம்பிக்கையாளர்களை பார்த்து கேட்கிறேன் நீங்க தான் சொல்றீங்க கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று அப்படியாப்பட்ட கடவுள் முஸ்லீமிடம் இருக்க மாட்டார் அப்படியாப்பட்ட கடவுள் கிறிஸ்தவரிடம் இருக்க மாட்டார் மூட நம்பிக்கையிலிருந்து விடுதலை என்கிற நூலை எழுதியவன் நான் அதிலே ஜோதிடம் நல்ல நாள் ராசிபலன் என்று ஒவ்வொரு மூட நம்பிக்கையாக எடுத்துக்கொண்டு அவையெல்லாம் எப்படி மூடநம்பிக்கை எப்படி அறிவியலுக்கு அறிவுபூர்வமான சிந்தனைக்கு பகுத்தறிவுக்கு நேர் விரோதமானது என்று நிரூபிக்கவும் முயற்சி செய்திருப்பேன் ஆனால் அப்போ எனக்கு தெரியாமல் போச்சு நான் வரிசைப்படுத்திய மூடநம்பிக்கைகளை காட்டிலும் ஒரு பெரிய மூடநம்பிக்கை இந்த நாட்டிலே உண்டு என்று அது என்னான்னா துக்குளக்க வச்சிருப்பவன் வச்சிருக்கிறாள் அறிவாளிங்கிறது இப்படி ஒரு மூடநம்பிக்கை சூப்பர் ஸ்டாருக்கே இருந்தா ரொம்ப சங்கடமாக இருக்குது தமிழகத்தினுடைய நிலைமை என்ன ஆகும்னா உண்மையிலேயே சீரியஸாக சொல்கிறேன் அவரை ஹீரோவாக நினைக்கக்கூடிய வயசாளிகளும் இருக்காங்க இளைஞர்களும் இருக்காங்க இதோ வயசாளிகள் மட்டும்தான் அவருடைய ரசிகர்கள் என்று நம்ம தப்பு கணக்கு போட்டு பயன் இல்லை இளைஞர்களும் இருக்காங்க தர்பாரை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வயசில் எப்படி நடிச்சிருக்காரு வார் படம் எப்படியாக இருந்துச்சு இந்த வயசில் எங்காலும் எப்படி படம் எப்படியாக இருந்துச்சு ஐயா அதான் வயசை பற்றி சொல்கிறேன் இல்லை படத்தில் கதையே இல்லை ஆனால் அந்த இளைஞர்களுக்கு அந்த இளமை துள்ளல் என்பது பிடிபட்டிருக்கிறது பிடித்திருக்கிறது என்னுடைய அச்சம் அந்த ரசிக மனோபாவம் இந்த மூட நம்பிக்கையை உள்வாங்க செய்தால் என்னாகும் இதை தான் நம்ம யோசிக்கணும் அவர் வாட்டி ஏதோ ஒருத்தர் சொல்லிட்டு போனாலும் விட முடியாது எவ்வளவு பெரிய மூடநம்பிக்கை இது துக்களக்கை வைத்திருப்பவர் அறிவாளி ஆனால் அதற்கு முன்பு தான் அந்த ஆசிரியர் பேசுகிறாரு என்ன பேசுறாரு தெரியுமா பல விஷயங்கள் வந்திருக்கு என்னை ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய விஷயம் சோ வந்த பிறகு தான் களத்துக்கு அவர் துக்களக்க ஆரம்பித்த பிறகு தான் அதுவரை நடுவிலே இல்லாமல் இருந்த அழகு குத்துவதும் தீ தீமிதிப்பதும் மீண்டும் புனருத்தாரணமானது என்று அவர் பேசுகிறாருங்க மூட மீண்டும் உருவாக்கியது எங்களுடைய சோ அவருடைய பத்திரிகை இப்படி பேசி முடிச்சிட்ட பிறகு இவர் வந்து என்ன பேசுறாருன்னா அந்த பத்திரிகையை வைத்திருப்பவன் தான் அறிவாளி ஆனால் எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எத்தகைய மாயையை உருவாக்குகிறார்கள் துக்களக்க வச்சிருந்தா வாசிச்சா அறிவு வந்துடும் சுப்பிரமணிய சுவாமி அறிவாளி தான் நான் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரூபா நோட்டில் லட்சுமி படத்தை போட்டால் ரூபாயின் மதிப்பு உயரும்னு சொல்லியிருக்கார் கண்டிப்பாக துக்களாக்க படிச்சிருப்பார் எப்படிங்க இப்படிப்பட்ட அறிவை கொழுந்து விட்டு எரியும் லட்சுமி விலாஸ் பேங்கே நட்டத்தில் ஓடுது அப்படிங்க நம்ம நம்மால் எப்படிலாம் கண்டுபிடிக்கிறான்

என்னவெல்லாம் சொல்லி வந்தார்கள் மோடி மட்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒரு டாலர் நாற்பது ரூபாய் ரவி ரவிசங்கரே சொன்னார் நினைக்கிறேன் இப்போ எழுபத்தி ஒரு ரூபாய் எழுபத்தி ரெண்டு ரூபாயா எழுபத்தி ஒன்று அப்போ பார்த்தாப்புல லட்சுமி படத்தை போட்டால் தாயான் சார் இப்படிப்பட்ட அறிவாளி தான் பார்த்தா இன்னொரு அறிவாளி அவர் சொல்லிட்டார் அர்ஜுனனுடைய அம்புல அணு ஆயுதம் இருந்துச்சு நம்மால் சொல்கிறாப்புல கல்கத்தாவிலையும் துக்களுக்கு விற்கிறாங்க ஐயா ஏன்னா அவர் சொன்னவர் மேற்கு வங்கத்துடைய கவர்னர் ஆனால் இவங்கெல்லாம் பேசுறது நம்ம ஆளுக்கு விதவிதமாக அந்த கற்பனையும் அந்த திருப்பி அடிக்கிற ஆற்றலும் எல்லாம் தந்தை பெரியார் போட்ட பிச்சை என்று இல்லாடி எப்படி எப்படிலாம் பதில் சொல்ல முடியாது தைரியமாக கச்சிதமாக கனக்கச்சிதமாக எனக்கு வந்து உண்மையிலே கொஞ்சம் நேரம் அதிகம் பேசணும்னு தான் நினைப்பு ஆனால் முடியலை ஏன்னால் அந்த முதல் பகுதி இந்த உண்மை ஏட்டை அவர் துவங்கிய போது இதனுடைய நோக்கம் என்ன கொள்கை என்ன மக்களை பகுத்தறிவாளர்களாக மாற்றுவது ஆனால் இந்த நாட்டில் இப்போவும் தைரியமாக அழகு குத்துவதும் மிதிப்பதும் மீண்டும் வந்தது சோவால்தான் அவர் நடத்திய துக்களக் பத்திரிகையினால்தான்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதை எதிர்த்து கொந்தளித்து கொதித்து எழுந்திருக்க வேண்டாமா இந்த தமிழ் சமுதாயம் இங்கே பெரியாருடைய தொண்டர்கள் நாம் வேதனைப்படுகிறோம் ஆனால் முழு சமுதாயமும் அப்படித்தான் இருக்கிறதா என்பதை கவலையோடு உற்று நோக்க வேண்டியிருக்க எத்தனை வகையான மூட நம்பிக்கைகள் வேதனையான விஷயம் என்னென்னா இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் அநேகமாக புராணங்களில் அவற்றுக்கு மத மகிமை தரப்பட்டிருக்கிற மிக முக்கியமாக சிவன் விஷ்ணு பிரம்மா என்கிற மூன்று கடவுள்களுடன் இத்தனை மூட நம்பிக்கைகளும் இணைக்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் கடவுள் நம்பிக்கையாளர்களை பார்த்து கேட்பேன் ஐயா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குல்லா ஆமாம் அப்போ கடவுளை மட்டும் நம்ப வேண்டியதானே எதுக்கு இந்த நவக்கிரகங்களை நம்புறீங்கன்னு நான் ஆனால் அவங்க ஏன் அப்படி நம்புகிறாங்கன்னா ஒரு பக்கம் கடவுள் நம்பிக்கை சொல்லும் இந்த புராணம் இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த நவக்கிரகங்கள் ஆனானப்பட்ட சிவனையே ஆட்டி படைச்சிச்சு ஆனானப்பட்ட விஷ்ணுவே ஆட்டி படைச்சிச்சு ரொம்ப வீக்கான கடவுள் யார் தெரியுமா பிரம்மா தான் அதனால தான் காலப்போக்கில் அவர் காலாவதி ஆயிட்டார் இந்த மூன்று கடவுள் நான் பதினெட்டு புராணங்களை படித்தவன் என்கிற முறையிலே சொல்லுகிறேன் அதோடு இந்திரன் இந்த நான்கு பேரை சுற்றி தான் அவ்வளவு மூட நம்பிக்கைகளும் கட்டமைக்கப்பட்டு இவற்றுக்கு தெய்வாம்சம் ஒரு வாக்கியம் சொல்றாரு இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு நேற்று உருவானவை அல்ல வரலாற்று காலத்துக்கும் உந்தியதுன்னு ஒரு வாக்கியம் போட்டிருக்காரு பிரி ஹிஸ்டாரிக்குன்னு அர்த்தம் அது நான் அசந்து போயிட்டேன் உண்மை நான் நேரம் கருதி என்னுடைய கடவுளின் கதையில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் நான் அதுக்குள்ளே போகலை ஆனால் என்னை ரொம்பவும் உறுத்தின ஒரு விஷயம் சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் உண்டு இந்த மூட நம்பிக்கை என்பது எவ்வளவு ஆழமாக தமிழர்களுடைய நெஞ்சில் இருக்குன்னு அது என்னன்னா அந்த இளம்பெண் கொஞ்சம் வாடி வதங்கி போய் கிடக்கா மயங்கி மயங்கி சாயிரா இதை பார்த்த உடனே தாய்க்கு என்ன வருதுன்னா என்ன இந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருக்கு என சொல்லி சங்க காலத்திலேயே அந்த பேயை விரட்ட ஒரு வெதியாட்டக்காரனை அழைத்து வருகிறாப்புல வெதியாடல் என்பது நடக்கும் அந்த வெளியாட்டக்காரனுக்குள் முருகன் புகுந்து அவன் ஆடுகிறான் இந்த இளம் பெண்ணின்றம் இருக்கக்கூடிய பேயை விரட்டுவதாக எண்ணி பாருங்க நம்மால் கவிஞன் பாயிண்ட் என்ன தெரியுது அப்பவே பேய் பிசாசு நம்பிக்கை வந்திருக்கு அப்போவே பெண்ணுக்கு பேய் பிடிச்சதா நினச்சிருக்காப்புல அப்போவே பேய்ஓட்டி இருந்துட்டான் இவ்வளோ வருது சாமி ஆட்டமும் வந்துருச்சு இவ்வளோ வந்துருச்சா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அப்போ மூட வேர் எவ்வளவு ஆழமானது அதுதான் ஹிஸ்டாரிக் ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னான்னா அந்த மூடநம்பிக்கையும் அப்போவே கேள்வி பண்ணவேன் தமிழே எப்படி கேள்வி பண்ணியிருக்கான்னா இதெல்லாம் சொல்லிவிட்டு கவிங்கன் சொல்கிறான் இந்த வெறியாடல் நடக்கும் பொழுது அந்த பெண்ணு நினைச்சாப்லையாம் ஏ கடவுளே முருகா எங்க அம்மாவுக்கு தான் தெரியல எனக்கு வந்திருக்கிற நோய் என்னான்னு அது காதல் நோய் கடவுளே உனக்குமா தெரியல இதை விட கடவுளை கிண்டல் பண்ணி ஒரு பாட்டு வந்துருக்குமா எடுத்து பாருங்க சங்க இலக்கியத்துல இப்ப எவ்வளவு ஆழமானது எவ்வளவு வேர் விட்டது அல்ல நல்ல வார்த்தை சொன்னால் எவ்வளவு புறையோடி போனது இந்த மூட நம்பிக்கைகள் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிலைமை இன்னைக்கு வரைக்கும் அளவு குத்துறான் இன்னைக்கு வரைக்கும் தீ மதிக்கிறான் இன்னைக்கு வரைக்கும் ஜோதிடத்தை நம்புகிறான் நான் வந்து சொன்னேன் பாருங்க இதெல்லாம் எப்படி வந்து ஆழமாக கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் வந்து சனீஸ்வரனுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க இவ்வளோ ஆழமான நம்பிக்கை இருக்கு தெரியுமா பொங்கு சனி மங்கு சனி தங்கு சனி மூணு சனி இருக்கு ஒவ்வொன்றும் ஏழரை வருஷம் அப்போ மொத்தம் இருபத்தி ரெண்டரை வருஷம் நம்மளால ஜோசியக்காரன் பாப்பில் அப்பா எப்படி இருக்கு ஐயா அவனைய சனி பிடிச்சிட்டாப்புல ஆகும் மூணு சனி இருக்கப்பா மூணு வருஷம் அவர் பொங்கு தங்கு மங்கு எல்லாம் முடியும் மொத்தம் இருபத்ரெண்டு வருஷம் அதுக்கு பிறகு என்னாகும் அதுக்கு பிறகு உனக்கு பழகி போகும் கஷ்டமெல்லாம் ஏன் இருபத்ரெண்டு வருஷம் என்னை ஆட்டி படைச்சிவிட்டு அதுக்கு பிறகு அது சனி இருந்த அண்ணா இல்லாட்டி என்ன ஆனால் இந்த சனீஸ்வரனுடைய மகிமை பற்றி நீங்கள் புராணங்களில் படிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பொதுவாக சிவபுராணத்தில் என்ன இருக்கும்னா விஷ்ணுவை பற்றி தாக்குதல் இருக்கும் விஷ்ணு புராணம் படிச்சீங்கன்னா சிவனை பற்றி தாக்குதல் இருக்கும் தேவி புராணம்னு ஒன்று இருக்கு அதை படிச்சிங்கன்னா சிவனையும் தாக்குவாப்பில விஷ்ணுவையும் தாக்குவாப்புல ஆனால் ஆச்சரியமான விஷயம் நான் பார்த்தேன் இந்த மூணு புராணத்திலையும் இந்த சனீஸ்வரனை மட்டும் புகழ்ந்துருக்காப்பு மூணு கடவுள்களும் கூட சனீஸ்வரனால் பாதிக்கப்பட்டவர்கள் என வரும் அந்த அளவுக்கு இந்த சனியை பற்றி அவ்வளவு ஆழமான நம்பிக்கையை காலங்காலமாக ஊட்டி வச்சிருக்காங்க ஆனால் ரொம்ப ஆச்சரியம் திருநல்லாருக்கு போய் எள்ளு பொட்டலம் போட்டால் அந்த சனியும் போயிடுவான்னு சொல்லியிருக்கான் பாரு இவ்வளவு வலுவான சனீஸ்வரம் ஒரு எள்ளு பொட்டலத்துக்காக ஓடுவார் திருநல்லாருக்கு நம்மளால் போக வைக்கிறதுக்கு எவ்வளவு ஏற்பாடு பண்ணணும் அவ்வளவும் பண்ணியிருக்கா நம்ம என்ன கொடுமை ஆனால் இன்னும் உள்ள சிக்கல் என்றால் இவை எல்லாமே பிராமணிய மதத்தால் கட்டமைக்கப்பட்டவை நான் சொல்வதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்னை பொறுத்தவரை நிச்சயமாக எல்லா மதங்களையும் எதிர்த்து ஒரு விஞ்ஞான விஞ்ஞானபூர்வமான நாத்திக சிந்தனையை உருவாக்குவது தான் அடிப்படையான பகுத்தறிவு நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இதில் ஒரு முக்கியமான அம்சம் இன்னைக்கு அத்தோடு சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னன்னா இந்த இந்து மதம் என்பது ஒற்றை மதமே அல்ல இந்த இந்து மதம் என்பது ஒரு கூட்டமைப்பு அதற்குள் இருப்பது மிக முக்கியமாக இதர மத எல்லாம் இந்து மதத்துக்குள் இருக்கக்கூடிய இதர மத எல்லாம் ஆட்டி படைக்க முனைவது இந்த ஆதிகாலத்து வேத மதம் அல்லது பிராமணிய மதம் எனப்பட்டது அந்த பிராமணிய மத கடவுள்கள் அவற்றின் மூலமாக அந்த சமஸ்கிருத மொழி அவற்றின் மூலமாக சாதாரணமான சூத்திரர்களுடைய கடவுள்களையும் பஞ்சமர்களுடைய கடவுள்களையும் கூட ஆட்டி படைக்க பார்க்கிறார்கள் இந்த வேறுபாட்டை பார்த்து எல்லா மதங்களையும் விமர்சிக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்து மதத்துக்குள் இருக்கக்கூடிய இந்த வேத மதத்தை அந்த பிராமணிய மதத்தை எதிர்த்து நம்முடைய எதிர்ப்பின் முனை இருக்க வேண்டும் எதை வச்சு சொல்கிறேன்னா ஒரு விவாதம் டிவி விவாதத்தில் வந்து இப்படி ஐயா வீரமணி ஐயா கிருஷ்ணன் கடவுளை வந்து தாக்கிட்டாரு அப்படின்னு ஒரு விவாதம் எனக்கும் கேட்டி ராக இந்து மத கடவுளை இப்படி வந்து பழிச்சிட்டாரு வீரமணி ஐயா நாப்புல நான் சொன்னேன் அவர் இந்து மத கடவுளையோ பழிக்கலை என்னங்க எப்படி சொல்லிட்டீங்கன்னு ஐயா கிருஷ்ணன் இந்து மத கடவுள் அல்ல பிராமணிய மத கடவுள்னு என்ன அவர் குழப்பமாயிப்போச்சு ஒத்துக்கிறதா இல்லையா அப்படி உண்மையிலே கொஞ்சம் இன்னும் எப்படி சொல்லிட்டிங்க ஆமாம் அவர் காத்தவராயனையும் மதுரை வீரனையும் விமர்சிக்கவில்லை இந்த கவனத்தில் விமர்சிக்கல எல்லா மத கடவுள்களையும் விமர்சிக்கக்கூடியவங்க தான் ஆத்தியர்கள் ஏன் கிருஷ்ணனை விமர்சிக்கிறார் அவர் பிராமணிய சிந்தனையை ஓட்டுகிறார் வர்ணாசிரமத்தை திணிக்கிறார் அதான் நீங்க கூறுத்து கவனிக்கணும் இன்னும் கூட நான் சொன்னேன் உங்களுடைய கடவுள்கள் எல்லாம் பிராமணிய மத கடவுள்கள் அந்த கடவுள்களை நீங்கள் அனைத்து மக்கள் மீதும் திணிக்கிறீர்கள் அப்போ அவர் வாதம் பண்ணார் என்ன நீங்கள் எப்படி சொல்லிவிட்டீங்க எங்களுடைய கடவுள்கள் யாருமே பிராமணர் இல்லைன்னார் அது ஒரு உண்மை நான் திருப்பி சொன்னேன் ஆமாம் ராமன் பிராமணர் இல்லை சத்திரியன் கிருஷ்ணன் பிராமணர் இல்லை சத்திரியன் ஆனால் இந்த சத்திரியர்களை நீங்கள் ஏன் கடவுள்கள் ஆக்கினீர்கள் என்றால் அவர்கள் பிராமணியத்துக்கு தொண்டு ஊழியம் செய்தார்கள் பிராமணியத்துக்கு சேவை செய்தால் பிராமணர் அல்லாதாரையும் நீங்கள் கடவுள்கள் ஆக்குவீர்கள் யோசிச்சு பாருங்க ஏ ராமனை கடவுள் அவன் சூத்திரன் சம்பூகனுடைய தலையை ஏன் கிருஷ்ணனை கடவுள் ஆக்கினார்கள் சிஸ்டம்னு சொன்னா கடவுள் ஆக்காம என்னையா செய்வா வர்ணாசிரமத்தை படைத்ததே கிருஷ்ணன் இதை நாம் அம்பலப்படுத்த இந்த ராமன் கிருஷ்ணனை சுற்றித்தான் இந்த வருணாசிரமம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ராமன் கிருஷ்ணனை சுற்றித்தான் ஆணாதிக்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த இருவர் இந்த முக்கியமான கடவுள்களை சுற்றித்தான் விதவிதமான மூடநம்பிக்கைகள் நம்பிக்கைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதை அடையாளம் கண்டு தனித்து ஒதுக்கி நாம் நம்முடைய சித்தாந்த தாக்குதலை நடத்த வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன் நீங்கள் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள் எங்கேயாவது ஒருத்தர் இப்படி பேசுவாரா நேரம் கருதி நான் அதுக்குள்ளே போகலை இந்த குடியுரிமை திருத்த சட்டமும் இந்த மக்கள் தொகை பதிவேடும் இந்த குடிமக்கள் பதிவேடும் இந்த நாட்டையே ரணகலமாக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு வந்து கொண்டிருக்கிறது இந்தியா முழுக்க மிகப்பெரிய எழுச்சிகரமான போராட்டங்கள் தலைவர்களே இல்லாமல் மாணவர்களுடைய மகத்தான போராட்டங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் நண்பர்களே இருபத்தி ஓரு பேர் அந்த முதலமைச்சர் யோகியினுடைய போலீசுக்கு பலியாகி இருக்கிறார்கள் துப்பாக்கி சுட்டு இருபத்தி ஓரு பேர் இருபத்தி ஓரு பேரும் முஸ்லிம்கள் தெரிந்து கொள் பாஜக தலைவர் இள கணேசரிடம் கேட்கிறார்கள் ஐயா இப்படி சுட்டு கொண்டுட்டீங்களே இது என்ன நியாயம் அவர் என்னது சொல்லியிருக்காரு பகவான் கிருஷ்ணனே பகவத்கீதையில சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான ஆட்களை சுட்டு கொள்ளும்படி எனக்கு முதல்ல சிக்கலாகி போச்சு பகவான் கிருஷ்ணன் காலத்திலேயே துப்பாக்கி வந்துருச்சா நான் வேடிக்கும் சொல்லலை அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு என்னான்னு கேட்டால் அவர் என்ன சொல்றாருன்னா அரசை எதிர்த்து போராடுகிறவர்களை கொல்ல வேண்டும் என்பதுதான் பகவத்கீதைங்களா எந்த அளவுக்கு ஏன் பெரியார் கடவுளை எதிர்த்தார் ஏன் பெரியார் மதங்களை எதிர்த்தார் காரணம் தோண்ட தோண போன கடைசி அவங்க அங்கே போய் நிற்கும் போது இவ்வளவுக்கும் காரணம் கடவுள்தான் என்றால் இவ்வளவுக்கு காரணம் மதங்கள் தான் என்றால் எனக்கு கடவுளும் வேண்டாம் மதங்களும் வேண்டாம் இந்த முடிவுக்கு தான் வரணும் ஏன்னா கிருஷ்ணன் பெயரை சொல்லி பகவத்கீதையின் பெயரை சொல்லி எங்களுடைய இந்திய மக்களை நீங்கள் சுட்டு கொள்ளுவீர்கள் என்றால் எங்களுக்கு எதற்கு அந்த கடவுள்கள் எனக்கு உண்மையிலேயே புரியல நான் பக்தர்களை பார்த்து கேட்கிறேன் கடவுள் நம்பிக்கையாளர்களை பார்த்து கேட்கிறேன் நீங்க தான் சொல்றீங்க கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று அப்படியாப்பட்ட கடவுள் முஸ்லிமிடம் இருக்க மாட்டாரா அப்படியாப்பட்ட கடவுள் கிறிஸ்தவரிடம் இருக்க மாட்டாரா அப்படியாப்பட்ட கடவுள் பௌத்தரிடம் இருக்க மாட்டாரா ஏன் இந்த பிரமத வெறுப்பு கடவுளின் பெயரா எவ்வளவு முரண்கள் இது கடவுளின் பெயரால் கிருஷ்ணனின் பெயரால் சுட்டுக்கொள்வது சரிதான் என சொல்லக்கூடியவர் பாஜகவின் தலைவர் கேட்டா சொல்றாங்க பாஜகவிலேயே ரொம்ப மென்மையானவர் இள தான் ரொம்ப மென்மையானவர் அவர் எச்சு ராஜா மாதிரிலாம் இல்லை இருக்கிற பிள்ளையிலே ரொம்ப நல்ல பிள்ளை யாருன்னா அந்த கூரையில் கொல்லி வைக்கிறான் இல்லையா அவன் தாயாங்கிற மாதிரி அப்படி என்றால் நம்முடைய பணி எவ்வளவு கடினமானது எவ்வளவு தேவையானது எளிதாக நினைத்து விடாதீர்கள் மூட நம்பிக்கை ஒழிப்பையெல்லாம் பகுத்தறிவு சிந்தனையை வளர்ப்பதெல்லாம் வேணா திரும்பத் திரும்ப திரும்ப என்னை பார்த்து அதை தான் கேட்பாங்க பெரியார் சாதியை ஒழித்து விட்டார் என சொல்லுகிறீர்களே எங்கேயே ஒழிந்திருக்கிறது சாதி என என்னை பார்த்து கேட்பார்கள் நான் சொல்லுவேன் பெரியாராலையும் சாதியை ஒழிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் உருவாக்கிய சாதி எவ்வளவு கொடூரமானது என்பதுதான் அதிலிருந்து தெரிகிறது என சொன்னேன் பெரியாராலையும் மூட ஒழிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் உருவாக்கி உலாவிட்டிருக்கிற இந்த மூட நம்பிக்கைகள் எவ்வளவு ஆழமானவை என்பதை தெரிகிறது இதனுடைய அர்த்தம் என்ன மேலும் மேலும் பெரியார் தேவை காலம் தோறும் பெரியார் தேவை அப்பொழுதுதான் இந்த சாதியையும் ஒழிக்க முடியும் மூட நம்பிக்கைகளையும் ஒழிக்க முடியும் காலம் தோறும் உண்மை தேவை நன்றி வணக்கம் நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை பாருங்கள் பகிருங்கள் பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள் நன்றி